அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க சிம்பிள் கிச்சன்ல சிம்பிளாக வாழைக்காய் தூள் வரை எப்படி வரைக்கிறோம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வாழைக்காய் தூளை வந்து கன பேர் வந்து இதை இது செய்யறது இல்லை, வாழைக்காய் மட்டும் எடுத்து இந்த வாழை தூளை வந்து வீசிடுறது. ஆனால் இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதாவது வந்து சலடோக மருத்துவம் இருக்கிறார்களுக்கெல்லாம் வந்து இந்த வரை வறுத்து கொடுத்தால் நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த வரையை தான் வாழைக்காய் தோல் வரைய இன்றைக்கி நான் பறுத்து காட்ட போகிறேன் ஈஸியாக. அதுவும் நல்லெண்ணெய் விட்டு வறுக்க போகிறேன், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துடுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 கிராம் வாழைக்காய் தோல் எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது வந்து 4 வாழைக்காயிலேருந்து செய்கிற தோல் வந்து 200 கிராம் இருக்குது கிட்டத்தட்ட. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 30 கிராம் தேங்காய் பூ எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னாக வெட்டி வச்சிருக்கிறேன். இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நீட்டு நீட்டாக வெட்டி வச்சிருக்கிறேன். பெரிய வெங்காயம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது, உப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய்லாம் வறுக்க போகிறோம். நல்லெண்ணெய் இருக்குது, மஞ்சள் இருக்குது, சின்ன சீரகம் இருக்குது. இவ்வளோத்தையும் தான் போட்டு எங்கள் வாழைக்காய் தோல் வரை வந்து பறுத்து காட்ட போகிறேன். இந்த வாழைக்காய் தோல் வர செய்கிறது முதல்ல வந்து நாங்கள் வாழைக்காயை வந்து வாழைக்காய் தோல் தோலை வந்து வெட்டி எடுப்போம். வெட்டி எடுத்து இது வந்து உப்பு தண்ணிலான் போடணும் சின்ன சின்ன வெட்டி. அதுக்காக வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் வந்து தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு வச்சுருக்கிறேன். உள்ள உப்பு நான் கரைச்சி போட்டு வாழைக்காய் தோலை எடுத்து நாங்கள் சின்ன சின்னாக வெட்டுவோம். நீட்டாக இப்படி இப்படி வெட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் வறுக்கிறதுக்கு சுகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெட்டி இருக்கிறேன். இதை எடுத்து நாங்கள் இந்த உப்பு கலந்த தண்ணியில் போட்டு விடுவோம். இல்லாட்டி அது துவர் இருக்கும், அந்த துவர் தன்மைக்கு அது டக்குனு கரத்து தரும். அதுக்காக தான் நான் இதில் போடுறது உப்பு தண்ணிக்குள்ள. இப்போ வந்து எல்லா வாழைக்காய் தோலையும் வந்து சின்ன சின்னாக வெட்டி நான் உப்பு தண்ணியில் போட்டிருக்கிறேன். இனி வந்து நாங்கள் வர வறுக்க துவங்கலாம். அஞ்சால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய சட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கு லைட்டாக வெக்கையை போடுவோம். வெக்கையை போட்டுட்டு இப்போ என்ன செய்வேன்னு சொன்னால் அப்படியே தண்ணியை புளிஞ்செடுத்து அப்படியே தண்ணியை பறித்து சட்டியில் போடுவோம். எல்லா வாழைக்காய் தூளும் சட்டியில் போட்டுட்டேன். இதுக்கு வந்து பதங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுவோம். அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவு உப்பு, அவளை சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள், இவ்வளோத்தையும் போட்டுட்டு கிண்டி போட்டு மெல்லிய வைக்கையில் அப்படியே வச்சு கொஞ்ச நேரம் மூடி விடுங்க. மெல்லிய வைக்கையில் விடுங்க, அப்போ தான் பதிவாக வரப்பட்டு அவிஞ்சு வரும். இப்படியே விட்டு நாங்கள் மெல்லிய வைக்கையில் இப்படியே வச்சு மூடி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக மெல்லிய வைக்கையில் விட்டு வதங்கப்பட்டிருக்கிறேன். இப்படியே இது வந்து இன்னும் வதங்கி வரணும். இதுதான் அவியல் பதத்துக்கு இருக்குது. இது வறுபட்டு வர அளவுக்கு நாங்கள் விடணும். ஒரு முக்கால் பதத்தில் வச்சு நாங்கள் வெங்காயம் கருவேப்பிலை இதுகளை போடலாம். அப்போ திருப்பவும் நாங்கள் மெல்லிய வைக்கையில் விட்டு மூடி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால் பதத்துக்கு வந்து வாழைக்காய் தூள் வந்து வறுபட்டு வந்துட்டுது, அவிஞ்சு வந்துட்டுது. நாங்கள் இனி வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்ப்போம். அவரை சேர்த்து மிளகாய், கருவேப்பிலை இதோட சேர்த்து அவட அகத்து கரண்டி சின்ன சீரகம் சேர்க்க போகிறேன். மரக்கு வந்து சின்ன சீரகம் போட்டு வறுத்தோம்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அரைக்கட்டை கரண்டி சேர்த்துருக்கிறேன். இவ்வளோத்தையும் சேர்த்து இனி குறைச்சாவே குறையா வறுத்தெடுப்போம். அப்போ
தேங்காய்ப்பு வந்து எப்பயுமே இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு மேல தான் போடணும். இனி வெங்காயம் அந்த பொறிபட்டு பதினஞ்சு பார அளவு காட்டத்தில் நாங்கள் வந்து தேங்காய்ப்பை போட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து இறக்கணும்னு சொன்னால் சரி. இனி வந்து நாங்கள் மூட தேவையில்லை, இப்படியே மெல்லி வைக்கையில் வச்சு வதக்கி எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு அஞ்சு நிமிஷமாக வதக்கி கொண்டிருக்கிறேன். இனி வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்ட தேங்காய் பூவை சேர்த்து வதக்குவோம். இதே தேங்காய் பூவை சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் வதக்கினோம்னு சொன்னால் எங்களோட வரம் வந்து ரெடி ஆகிடும். தேங்காய் பூவும் போட்டு அஞ்சு நிமிஷமா அப்படியா வறுத்தெடுத்துருக்குறேன். இனி வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இறக்கும் ரொம்ப கேனு பாட்டி எங்களோட வாழைக்காய் தோல் வர வந்து ரெடி ஆகிட்டுது. இனி வந்து நாங்கள் இறக்கலாம். எங்களோட ஹெல்த்தியான வாழைக்காய் தோல் வர வந்து ரெடி ஆகிடுது. இது உண்மையிலே உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வரையும்னு சொல்லி எங்களோட யூடியூப் ஃபோன் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் சேர்ந்தன். நன்றி, வணக்கம்.